எனக்கு பின்னாடி இருக்க ஐலாண்டோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐலாண்ட் சிக்கன் அப்படின்னு தான் சொல்றாங்க. பார்க்க நல்லா இருக்கு, டைனோசர்ஸ் மாதிரி சுத்தமா டைனோசர்ஸ் மாதிரியே இல்ல. ஸ்னோக்லிங், ஸோ அது வந்து இங்கே ஸ்னோக்லிங் பண்ணலான்றாங்க. பார்த்தா இங்கே போட்டை கொண்டு வந்து இங்கே பாருங்கள், கடல் கொஞ்சம் கரை வந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது, கரையை ஒட்டின மாதிரி கொஞ்சம் விட்டுட்டு ஆழமாக தான் இருக்கும். இங்கேருந்து வந்து ஸ்னோக்லிங் பண்ணலாம் அப்படின்றாங்க. பார்த்தா இங்கே அவங்கவுங்க இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, மாஸ்க்கும் இதுவும் கொடுத்துட்டு இங்கேருந்து குதித்து நம்ம அந்த உள்ளே இருக்க மீனெல்லாம் பார்க்கலாமா, நீமோ மீன்லாம் இங்கே இருக்குமா, ஸோ அதெல்லாம் பார்க்கலான்றாங்க. பயமாக இருக்குது கொஞ்சம், இது எப்படி என்ன பண்ணுறதுன்ட்டு. பட் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாரு, ரெடியாகி இப்போ குதிக்க போகிறாரு, பார்ப்போம். ஐயோ, அவரு குதிச்சிட்டாரு, நமக்கு நீச்சல்லாம் தெரியாது, பட் இருந்தாலும் வாங்கி வச்சிருக்கோம், அதை ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆசை. ஆனால் பயமாக இருக்குது, நீச்சல் தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, பட் பார்ப்போம். லைஃப் ஜாக்கெட் ஏங்க, நம்மளை தவிர இங்கே எல்லாருமே இங்கே தண்ணியில் குதிக்கிறதுக்கு இறங்கிட்டாங்க. நமக்கு நீச்சலும் தெரியாது, ஆழம்தான், பயமாக இருக்குங்க. நான் இதை ட்ரை பண்ண வேணான்ட்டு இருக்கேன், பிகாஸ் வீட்டுக்கு ஒரே பையன், நியூலி மேரீடு. வேணானே இங்கேருந்து பண்ணு பண்ணா. அதேமாரி உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நம்மளால் தமிழ்லையும் பேச முடில, ஏதோ இங்கிலீஷை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க பேசுகிற இங்கிலீஷும் நமக்கு புரிய மாட்டேங்குது, டிஃப்ரெண்ட்டான இங்கிலீஷாகவும் இருக்குது. ஆள் ஆளுக்கு இறங்கிட்டு இருக்காங்க இங்கே, நம்மளை மாரி ஒரு ஆள் போலங்க, அவங்க பயந்துக்கிட்டு இருக்காங்க. அழகா இருக்காரு, ஜாக்கெட் போட்டு இறங்க கூட நமக்கு உண்மையிலே பயமா தாங்க இருக்கு. அவன் ஜாக்கெட் கொடுக்குறாங்க, ஐயோ நம்மள மாரி ஆள் போல. நீச்சல் தெரியலனா இங்கே ஜாக்கெட் தராங்க, ஜாக்கெட் போட்டு குளிக்கலாம். பட் ஜாக்கெட் போட்டு குளிக்க கூட எனக்கு பயமாக இருக்குங்க. பொதுவாகவே எனக்கு இந்த கடல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயம், ஏன்னா அது நிறைய கதைகள்லாம் கேட்டிருக்கேன். கடல் வந்து இப்படி அப்படி உள்ளே இழுத்துறோம்ல அப்படி இப்படி நிறைய நிறைய பேர் சொல்லி கேட்டு கேட்டு இன்னைக்கு அதே கடலில் வந்து ஜாக்கெட் போட்டு நீங்கள் குளிரா உள்ளே வந்து நீமோ மீன் நிறைய இருக்கும், ஃபிஷ்லாம் பார்க்கலாம் அப்படின்னும் போது கூட எனக்கு பயமாக தாங்க இருக்குது. ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருந்தால் கூட பரவாயில்ல, அங்கே இறங்கி ட்ரை பண்ணலான்னு ஒரு தைரியம் இருக்கும். கடலுங்களா அங்கே பாருங்க, எட்டி பார்த்தாலே எல்லா இடமும் தண்ணியாக தான் இருக்குது. இவன் வேறு கண்டுக்கவே மாட்டேன்றான், இங்கே எத்தனை பேர் குளிக்கிறாங்கன்னு தெரியல. ஒருத்தன் உள்ளே முழுங்கிட்டா கூட இவன் தெரியாமல் தான் வண்டியை போட் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான் போல் இருக்குது, அதுவும் பயமாகவும் இருக்குது. ஆ, இங்கேருந்து நாங்கள் எல்லோரும் அங்கேருந்து கிளம்பி வரோம், போட்டில் இத்தனை பேர் ஏறி இருக்கோம், இத்தனை பேர் கரெக்டாக இருக்காங்களான்னு பார்த்து தானே போட் எடுக்கணும். அப்படிலாம் இல்லை, இந்த டைமுக்கு வந்துருங்கனாங்க, நாங்கள் கொஞ்சம் இந்த டைமோட ஒரு 3-4 நிமிஷம் லேட்டாக வரோம். போட்டில் ஏறி போட்டை தள்ளிக்கிட்டு இருக்காங்க, ரேடே இப்போ வரல வரலான்ட்டு கொஞ்சம் தண்ணியிலேருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் தான் ஏறணும். இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தேன்னா அவள் தான் போட்டு போய்கிட்டு இருக்கோம், நாங்கள் தாத்தா பை பை இங்கேருந்து சொல்லியிருப்போம் போல இருக்குது. ஒரு பக்கம் வந்து குளிக்கணும்னு தோணுது, ஒரு பக்கம் இறங்கி என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு ஆசையாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. வேணாண்ணே இதுதானே அது, ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு லைஃப்பில் ஒன்ஸ் ட்ரை பண்ணணும். இது போட்டுட்டு எப்படி இந்த மூச்சு விடுவாங்க, இது ட்ரை பண்ணலாம், போடவே தெரிய மாட்டேங்குது.
முடி சிக்காயி ஒட்ட ஆரம்பிச்சோம் பயமா இருக்கு. வாயில தான் மூச்சு விடணுமா? இத சும்மா போட்டதுக்கு மூச்சு அப்படி எப்படி சொல்ற, எல்லா இடமும் அப்படியே மூக்குல ஒட்டி மூச்சு அடைக்குது. மூச்சு லைட்டா விட்டு நினைச்சு மூச்சு காத்து அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கு. எப்படி எப்படியா விடணும்? தண்ணியில இறங்கலாம் போறது இல்ல போட்டே. ஸோ இங்கே இருக்குல்ல, இதை அப்படியே நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு ஸ்கின்னோட ஸ்கின்னா ஒட்டிக்குது. இப்போ நம்ம ஒரு ஸ்டிக்கர்லாம் வந்து ஒட்டுவோம் பார்த்தியா, பிளாஸ்டிக் ஒட்டினா செவத்தில் ஒட்டினா பட்டக்கன்னு வச்சுக்கோ, அது இழுக்கும் போது ஒரு அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே வந்து ஒட்டிக்குது இது. இதுக்கப்புறம் இறங்கி மீமோ வந்து மோமோ வருது. நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு அண்ணன் இருக்காரு மீன் கடைக்கார அண்ணன், அவர்கிட்ட போயிட்டு பார்த்தா மீன் தொட்டியில் மேய் விட்டுருப்பாரு. இங்கே பார்த்து போ இவனுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. போட்டு மேல ஏறினாங்களா இல்லையான்ட்டு இந்த போட்டு கூட்டமான மாதிரி அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கான். குதிச்ச தண்ணியில குதிச்ச எல்லாரும் போட்ல ஏறுவானுங்களா இல்ல பாதி பேர் தண்ணிலயே மிதக்கிட்டு இருப்பாங்களான்னு தெரியல. இதுவே நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல இந்தியாலாம் எந்தாச்சும் ஒரு பஸ்ஸோ இல்ல எங்க போனாலுமே பார்த்தா நேம் லிஸ்ட் எடுப்பாங்க. இந்த ஆள் இருக்காங்களா இருக்காங்க, இந்த ஆள் அட்னன்ஸ், ஒரு ஒரு அட்னன்ஸ் போயிட்டு எல்லாம் சேஃபா போயிட்டு சேஃபா கூட்டு வருவாங்க. இவங்க அது யார் யார் போட்ல இருக்கான்னு கண்டுக்க மாட்டேன்றாரு. என்னையே போட்ல விட்டு போக பார்த்தாரு, கடுப்பா இருக்கு எனக்கு அவர் மேல. நான்